ஓகே ஸோ இப்போ நம்ம ஆண்ட்ராய்டினுடைய ஃபீச்சர்ஸை கற்றுக்கிறதுக்கு ஒரு மெத்தடை டெவ ஃபாலோ பண்ண போகிறோம் என்ன மெத்தட் அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுறதன் மூலமாக அதனுடைய வேரியஸ் ஃபீச்சர்ஸை நம்ம தெரிஞ்சிக்கிறது ஸோ ஆண்ட்ராய்டு டெவலப் ரொம்ப சிம்பிள் ஸோ ஆண்ட்ராய்டு அப்படிங்கிறது கூகுளினுடைய ஓன் ப்ராடக்ட் ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஆண்ட்ராய்டு ஓஎஸில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அதை ப்ரோக்ராம் வழியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணுன்னா எப்படி ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ஏபிஐ டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு என்னென்ன ஃபியூச்சர்ஸ் தேவையோ அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அந்த யூட்டிலைஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணுற அப்ளிகேஷன் தான் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் ஸோ இதை சாதாரணமாக ஒரு ஃபார்லோப்பு இஃப் கண்டிஷன் அந்த மாதிரி கற்றுக்கிறது ரொம்ப சிரமம் ஏன்னா இது முழுக்க முழுக்க யூசர் ஓரியன்ட் அப்ளிகேஷன் ஸோ ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டுன்றதுனாவே ஸோ இது எதுக்காக டெவலப் பண்ணுறது யூசர் ஓரியன்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் ஓரியன்ட் அப்ளிகேஷனாக தான் இது இருக்கும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் பண்ணுறது மூலமாக ரொம்ப ஈஸியாக நம்ம ஆண்ட்ராய்டினுடைய ஃபீச்சர்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அதே சமயத்தில் ஒரு ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸையும் க்ரியேட் பண்ணிக்க போகிறோம் அதுதான் இந்த ப்ரா இந்த கோர்ஸ் ஃபுல்லாக நம்ம பண்ண போகிறோம் ஸோ அது ஸோ நம்மளுடைய வேலை டெவலப்பிங் த ப்ராஜெக்ட் ஸோ இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த சாம்ஸ் டீச் யுவர் செல்ஃப் சீரீஸ் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் இன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்னு ஒரு புக் இருக்குது முடிஞ்சதுனா இந்த புக்கு நீங்கள் வாங்கிக்கிங்க ஏன்னா இந்த புக்கு வந்து ரொம்ப சிம்ப்ளிஃபைடாக இருக்கும் ஈஸி டு கோ த்ரூவாக இருக்கும் ஸோ இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த சாம்பிள் அப்ளிகேஷன் வந்து எப்படி டெவலப் பண்ணுறதுன்றதை கொடுத்துருந்தாங்க ஸோ இதையே நம்ம டெவலப் பண்ணோம் அப்படின்னம்னா அது உங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது அந்த ரிசோர்ஸு எல்லாத்தையும் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா புரியுன்றதுக்காக இந்த புக்கில் என்ன ஒரு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் பண்ணாங்கட்டோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க ஸோ அதே அப்ளிகேஷனை ஸோ எப்படி டெவலப் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா இது ஒரு சிம்பிளான ஒரு ஆப் இந்த ஆப் என்ன பண்ணுதுன்னா சும்மா சிம்பிளாக ஒரு பத்து கேள்வி கேட்கும் அந்த கேள்விக்கு நோ ஆன்சர் கேட்கும் ஸோ எதுலாம் எஸ்ஸுன்னு கொடுக்குறோமோ அதுக்கு வந்து மார்க் வந்து ஒன்று இல்லைன்னா ஜீரோ ஸோ நம்ம பத்து கேள்வியில் எத்தனை மார்க் வாங்குகிறோம் அப்படிங்கிற ஒரு குவிஸ் மாதிரியான ஒரு அப்ளிகேஷன் தான் இது ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷன் நம்ம ஃபைனலாக டெவலப் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் எப்படி இருக்குன்ற ஒரு டெமோவை இப்போ பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த டெம் இந்த அப்ளிகேஷனை நான் ஏற்கனவே கிரியேட் பண்ணிட்டேன் ஸோ இந்த அப்ளிகேஷன் ப்ராஜெக்ட் எல்லாமே கிரியேட் ஆயாச்சு ஸோ இது என்ன பண்ணியிருக்கமோ அதை அப்படியே மறுபடியும் ஒரு முறை ரெஃபர் பண்ணி ரீப்ரொடியூஸ் பண்ண போகிறோம் நான் எப்படி நான் ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருக்கிற அப்ளிகேஷனை ரெஃபர் பண்ணி நான் எப்படி டெவலப்மெண்ட் பண்ணுறனோ அதே மாதிரியே நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் டெவலப்மெண்ட் பண்ணுங்கள் ஒன்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு முறை நீங்கள் டெவலப் பண்ணி நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு அந்த ப்ராஜெக்டை நீங்கள் டெவலப் பண்ணணும் ஸோ இப்போது எப்படின்றத அப்ளிகேஷன் டெமோ பார்க்கலாம் ஓகே ஸோ இதுதான் நம்மளுடைய எமுலேட்டர் இது பாருங்கள் பீன் தேர் அப்படிங்கிறது நம்மளுடைய அப்ளிகேஷன் இதை கிளிக் பண்ணுறேன் ஸோ எடுத்த ஒன்று பாருங்கள் ஸோ சம் அனிமேஷன்லாம் நடக்குது கொஞ்சம் நேரம் கழித்து மெயின் மெனு ஒன்று வருது இதில் பாருங்கள் ஹெல்ப் இருக்குது ஸோ ஹெல்ப் கிளிக் பண்ணோம்னா சம் டெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குது பேக் வரேன் செட்டிங்ஸ் ஸ்க்ரீன் இருக்குது ஸோ இதில் நிக் நேம் இமெயில் பாஸ்வேர்டு பர்த் டேட் இங்கே ஜெண்டர் என்ன அப்படிங்கிறதுலாம் இருக்குது தென் செட் பாஸ்வேர்டு கொடுத்தோம்னா பாருங்கள் ஒரு டைலாக் வருது பிக் டேட் கொடுத்தோம்னா ஒரு டைலாக் வருது ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் இது வியூ ஸ்கோர்ஸ் ஸோ கேம் நிறைய பேர் விளையாட போகிறாங்க ஸோ அவங்களுடைய ரேங்கிங் எப்படி அப்படிங்கிறத இது பார்க்கலாம் ஸோ ஆல் ஸ்கோர்ஸு ஃப்ரெண்ட் ஸ்கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டேப் போட்டு ஒரு ஸ்க்ரீன் இருக்குது இது வந்து கேம் ஸோ இது இந் இதுதான் கேம் ஸோ கேம் ஸ்க்ரீன் இந்த மாதிரி இருக்கும் ஒரு பிக்சர் இருக்கும் இதை பேஸ் பண்ணி ஒரு கேள்வி இருக்கும் ஹாவ் எவர் ஷவர்ட் பினித் எ வாட்டர்ஃபால் ஸோ இது எஸ்ஆர்ன்னு கேள்வி கேட்குறோம் ஸோ இது மாதிரி ஆன்சர் கொடுக்கறது மூலமாக ஸோ நம்ம எப்போல்லாம் ஆன்சர் கொடுத்தோமோ அதை பேஸ் பண்ணி என்னாகும் ஸ்கோர் க்ரியேட் ஆகும் நம்மளுடைய ஸ்கோர் ஹை ஸ்கோர் வந்ததுன்னா நம்மளுடைய இது ரேங்கிங்கில் அந்த மாதிரி வரும் ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ராஜெக்டினுடைய ஓவர்வியூ ஸோ இப்போ ப்ளே கேம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெனு கிளிக் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் மெனுவில் இருந்தும் இங்கே இது வந்து ஆப்ஷன்ஸ் மெனு செட்டிங்ஸாக ஹெல்ப்பாக இங்கேருந்து ஹெல்ப்புக்கு போகலாம் பேக் வரலாம் எகெயின் மெனு கிளிக் பண்ணுற பண்ணோம் அப்படின்னா செட்டிங்ஸ் வரும் ஸோ இந்த மாதிரி இந்த இது தான் நம்ம அப்ளிகேஷன் தான் இப்போ கிரியேட் பண்ண போகிறோம் பாருங்கள் ஜஸ்ட் ஒரு முறை வியூ பண்ணுங்கள் ஹெல்ப் செட்டிங்ஸ் வியூ ஸ்கோர்ஸ் ப்ளே கேம் ஓகே ஸோ இந்த அப்ளிகேஷன் தான் இப்போ நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் ஸோ இதுக்குண்டான ஒர்க்கை நம்ம அடுத்த இருந்து நம்ம பார்க்க போகிறோம் தேங்க்யூ வணக்கம் கலெக்டிவாக நாலேஜ் அகாடமி சார்பாக நாங்கள் வந்து ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு கலெக்டிவாக சிஓ டபுள்என்இசிடிஐவிஏ கலெக்டிவாக அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ரெட் கலரில் சிகேஏ அப்படின்னு போட்டு ஒரு ரவுண்ட் போட்டு ஒரு ஐக்கான் வரும் ஸோ அதுதான் கலெக்டிவாக நாலேஜ் அகாடமி அப்படின்னு இருக்கும் ஸோ அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க நீங்கள் ரோல் நம்பர் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் ஆகிட்டு உங்களுடைய கோர்ஸை எங்கேருந்து வேணாலும் இனிமேல் பார்த்துக்கலாம் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் கோர்ஸ் வந்து எல்லா வீடியோவும் ஃப்ரீ பண்ணியிருக்கோம் அதனால் எந்த கோர்ஸ் வேணாலும் ஓப்பன் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா பின்னால் பேக்கேஜை வாங்கி நீங்கள் பட பயனடையலாம் ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் கலெக்டிவா அப்படின்னு சொல்லிவிட்டு கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டைப் அடித்து கலெக்டிவாக நாலேஜ் அகாடமியினுடைய நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி உடனே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ எக்ஸலண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் குறிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் எழுதுங்க மேலும் எங்களுடைய அனைத்து கோர்ஸ் என்னென்ன வச்சுருக்கோன்றதை பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கண்டிப்பாக படிங்க தேங்க் யூ